இப்போ நம்ம குவாடலுப் மாதா பத்தி தெரிஞ்சுக்கலாமா? அமெரிக்காவில் உள்ள மெக்சிகோ என்ற நகரில் குவாடலுப் என்ற இடத்துல யுவான் தியாகோ என்ற மனிதருக்கு 1531 அன்னை மரியா காட்சி கொடுத்தாங்க. குவாடலுப் என்ற இடத்திற்கு ஓனாயன் ஆறு என்று பொருள். இந்த காட்சி அப்போதான் அன்னை மரியா, நான் கன்னிமரி, உயிரை அளித்து காத்து வரும் உண்மையான கடவுளின் தாய் நான் என்று தெரிவித்தாள். மேலும், என்னை தேடி வரும் யாவருக்கும் அன்னைக்குரிய அன்பையும் பாசத்தையும் நான் தருவேன் என்று உறுதி தெரிவித்தார். அந்த காட்சி அப்போ அன்னை மரியா யுவான் கிட்ட, இந்த மாதிரி தனக்கென ஒரு ஆலயம் இந்த இடத்துல எழுப்பணும், உங்க ஆயர்கிட்ட சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதா சொல்றாங்க. யுவானோ தன்னுடைய ஆயர்கிட்ட போயிட்டு சொல்லி இந்த மாதிரி மாதா வந்து அவங்களுக்கு ஒரு ஆலயம் கட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா ஆரம்பத்துல ஆயர் வந்து அவரை நம்பல. இந்த மாதிரி மாதா உனக்கு காட்சி கொடுத்தாங்க அப்படின்றதுக்கான அப்படின்றத உறுதிப்படுத்த எனக்கு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயர் கேட்குறாங்க. யுவான் தியாகியும் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் திரும்ப வந்துடுறாரு. அடுத்த நாள் அவரோட பயணத்தின் போது அதே இடத்துல மாதா அவங்களுக்கு திருப்பியும் காட்சி கொடுக்குறாங்க. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு யுவான் தியாகி மாதாவிடம் சொல்கிறாங்க. மாதா அந்த மலையின் உச்சிக்கு போய் இந்த மாதிரி அங்கே பூத்திருக்கிற பூவெல்லாம் நீங்கள் பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யுவான் தியாகியிடம் சொல்கிறாங்க. இதில் வியப்புக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் மாதா சொன்ன அந்த பூ அந்த இடத்துல பூக்காது. மாதா சொன்னாங்களே அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட யுவான் தியாகி வந்து மலைக்கு பயணம் மேற்கொள்கிறாரு. மேலே மலைக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல அழகான பூக்கள் பூத்து குலுங்கிய வண்ணம் காட்சியளித்தது. மாதா சொன்ன மாதிரியே அவரும் தன்னுடைய மேலாடையை கழட்டி அந்த பூக்கள் எல்லாத்தையும் சேகரித்தாங்க. அந்த இடத்துல மாதா திருப்பியும் காட்சி கொடுத்து மாதாவும் அந்த பூக்கள் எல்லாத்தையும் பறித்து அவருக்கு உதவி. மலையின் கீழே பயணம் மேற்கொண்டு ஆயரிடம் சென்று இந்த பூக்களை காட்டினாரு. அந்த துணியை ஆயர்கிட்ட கொண்டு போய் காமிக்கும் போது அதில் இருக்க பூக்கள்லாம் கீழே விழுந்து அந்த போர்வையில் மாதாவுடைய திருவுருவம் அற்புதமாக பதிந்திருந்தது. இதை பார்த்த ஆயர் உண்மையாகவே மாதா தான் காட்சி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்பி மாதாவுக்காக அந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பினாங்க. இந்த அதிசய போர்வையை அந்த ஆலயத்தில் வைத்து வணங்குறாங்க. இன்று வரை பல ஊர்களிலிருந்து பல நாடுகளிலிருந்து மக்கள் அந்த இடத்திற்கு சென்று அன்னை மரியாளை வணங்குகிறார்கள். வியப்புக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த போர்வை செய்யப்பட்டிருக்க தில்மா துணி 20 வருஷங்களில் அழிஞ்சு போகக்கூடிய துணி. ஆனால் மாதா காட்சி கொடுத்து 500 வருடங்களுக்கு மேல் ஆகியும் அந்த துணி அழியாமல் இருப்பது ஒரு அதிசயம். மேலும் வலை போல இருக்கிற அந்த துணியில வந்து ஓவியம் யாராலையுமே வரைய முடியாது. ஆனால் மாதாவுடைய உருவம் அதில் அழகாக பொறிக்கப்பட்டிருக்குது. அதுவும் ஒரு அதிசயம். குவாடலுப் அன்னையுடைய பெருவிழா மெக்சிகோ நாட்டிற்கு ஒரு திருவிழா.